ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்துச்சு. சினிமாவில் ஒரு லிமிட்டட் எக்ஸ்ப்ரெஷன், ஒரு க்ளோஸ், ஒரு லிமிட்டட் ஷார்ட்டுக்குள்ளே ஆக்ட் பண்ண வேண்டியிருக்குது, ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஃப்ரேமை விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டேஜில் நின்றுட்டு என்ன, அவங்க நிறையா பாடி மூமெண்ட் பண்ணுவாங்க, பெரிய மூமெண்ட்டாக இருக்கும், வாய்ஸ் அவ்வளோ தூரமாக இருக்கும். அப்போல்லாம் நான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ பேசு, டைலாக்கை நல்லா சொல்லு அப்படிம்பாங்க. நான் அப்படி பேசுகிறத பார்த்தா அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பேசு, இங்கேருந்து பேசு, பேசு பேசும்பாங்க. எப்படிடா, எப்படி பேசுறது, அப்படி எங்கேருந்து பேசுறதுனா இது தானே, எப்படி அங்கேருந்து பேச முடியும், ஆ சரி பேசுகிறேன், இந்த மாதிரி வாய்ஸை சேஞ்ச் பண்ணியெல்லாம் பேசுவேன். அவங்க கிண்டல் அடிப்பாங்க, என்ன அது ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறேன், பேசும்பாங்க. அப்போயும் எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ ஃபஸ்ட் ப்ளே பண்ணலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓடி போயிடலாம் அப்படின்னு நினப்பில் சரின்னு ஒரு ஃபஸ்ட் ப்ளே பண்ணேன். அப்போ ஜான் அப்ரஹாம் அப்புறம் வந்து கேலிக்கட்டில் மீட் பண்ணோம், ஸ்டேஜில் ஒரு ப்ளே பண்ணோம், அதுக்கப்புறம் ஓப்பன் ஏரில் பண்ணோம். ஓப்பன் ஏர்லெலாம் பண்ணுறதா, ஸ்ட்ரீட் ப்ளே மாதிரி பண்ணணும், அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல அனுபவம். அவர் வந்து அந்த ப்ரௌன் கலர் பாயசம், கேரளா பாயசம் கொடுத்தாரு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஜா இந்த மாதிரி பாயசம்லாம் நம்ம இங்கே சேமியா பாயசம் அந்த இது பார்க்குறோம், அரிசி பாயசம்லாம், ஆனால் அந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணுறது, அந்த ஒவ்வொரு கல்ச்சரை பார்க்குறது, அவங்களோட ஃபார்ம்ஸை பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கூத்துப்பட்டறையில் இங்கபோ மேயர்னு ஒரு லேடி வந்தாங்க. அந்த டைமில் கூத்துப்பட்டறையில் ஒரு 12 ஆக்டர்ஸை எடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் தியேட்டர் குரூப் அப்படின்னு, யாரெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கிராண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு ஃபுல் டைம் ஆக்டர்ஸ் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நானும், அப்போ 11 பாய்ஸ் இருந்தாங்க, நான் ஒருத்தி 12. ஸோ என்னை எடுத்துக்கிறதுக்கு யோசித்தாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் சேருவேன், நான் கட்டாயம் சேருவேன் அப்படின்னு நான் கூத்துப்பட்டறையில் ஜாயின் பண்ணேன். அது ஃபுல் டைம் ஒரு ஆக்டிங் கோர்ஸ். அதில் விதவிதமான ட்ரைனிங்கள் இருக்கும், சிலம்பம் இருக்கும், யோகா இருக்கும், கலரி போயிட்டு என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்கும், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், எல்லா வகையான ஃபார்ம்ஸ், ஃபோக் ஃபார்ம்ஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, மார்னிங் கிளாஸ் இருக்கும், அப்புறம் வந்து ப்ளே ரீடிங் பண்ணுவோம், அப்புறம் ஈவினிங் ப்ளே பண்ணுவோம். ஸோ காலையில் ஒரு 7:30 ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி 10 மணி, 11 மணி, எத்தனை மணிக்கு முடியுதோ அது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிருக்கும்போது அந்த இங்கபோ மேயர்னு சொன்னேன்ல, அந்த அம்மா வந்து குருடோஸ்கி தியேட்டரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தவங்க. குருடோஸ்கி தியேட்டரில் வந்து புவர் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நடிகன் வந்து தன்னோட உடம்பையும் குரலையும் வச்சு எந்த வகையான ப்ராப்ஸு, காஸ்டியூம்ஸுக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, லைட்டுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு நடிகன் தன்னை மட்டுமே சார்ந்து எப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறதுக்கு அந்த மெத்தடு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சில நேரம் ஒரு ஆக்டரை வந்து 10 hours போல் ஒரு கேரக்டரை திங்க் பண்ணுறதுக்கு கதை மூடிட்டு போயிடுவாங்களாம். அந்த ஆக்டர் உள்ளே இருந்து அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணணும். அப்போல்லாம் பயமாக இருந்துச்சு, என்னடா இப்படி இருந்தால் எப்படி, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ரிஹர்சல் பண்ணுறோம், முடித்தோம் போகிறோம் அப்படின்னு இருக்காது. அந்த கேரக்டருக்காக வேண்டி எவ்வளவு அவங்க உள்ளே போகணும். ஸோ எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது, ஏன்னா ஃபில்ம் ஆக்டிங்லாம் சொல்லி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வர விஷயமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது உள்ளே இருந்து இவ்வளோ கண்டுபிடிச்சி இதுக்காக வேண்டி இவ்வளோ ஒரு ப்ளே பண்ணுறதுனா, சில நேரத்துக்கு 1 மாதம், 3 மாதம், சில குரூப்பெல்லாம் 1 இயர், 2 இயர்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தேவையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு, பட் அதில் ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. அப்போது நான் திரைப்படக் கல்லூரியில் கற்றுக்கிட்டு வந்ததுக்கும் தியேட்டரில் நான் கற்றுக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா பேசிக்கிலிருந்து எப்படி நம்ம ஆனா அப்படின்னு கையை பிடிச்சி எழுத வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஒவ்வொரு உறுப்பையும்
டியூன் பண்ண வேண்டியிருக்கு, நான் கண்ணுக்கு எவ்வளவு சாதகம் பண்ண வேண்டியிருக்கு, என்னோடய பாடியை எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரே எக்ஸசைஸ் மட்டும் கற்றுக்கிட்டு நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. நீ எவ்வளவு வகையான எக்ஸசைஸை கற்றுக்கணும். அப்போது நம்ம எவ்வளவு சாப்பாடு விதவிதமாக சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் என்ன, அந்த இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அந்த டேஸ்ட் நமக்குள்ளே இருந்தால் தான் ஒரு சாப்பாடோட ஃபீலிங் கிடைக்கும், தெரியும். இல்லை நான் ஒரே இட்லி சாம்பார் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தால் எனக்கு என்ன மாதிரி ஒரு சுவையோட அனுபவம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இப்போ எனக்கு தெரியுது. நான் ஒர்க் பண்ணுற சில ஒர்க்கெல்லாம் அப்படி தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், சுவையோடு கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்ப்ரெஷன்ஸை. ஸோ அவங்க வந்து வாய்ஸுக்கு அவ்வளோ எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வாய்ஸுக்கு நம்மளை எவ்வளவு தூரம் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பாடுபடுறது இருக்குதுல்ல. இப்போ ஒரு முத்திரை, ஒரு ஹேண்ட் மூமெண்ட், மூமெண்ட் அண்ட் வாய்ஸ்னு பார்த்தோம்னா, நான் ஒரு மூமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நான் ட்ராயிங் போட்டு காட்டிடலாம், இல்லை அதை வீடியோ பண்ணி காட்டிடலாம், இல்லை நான் கையை பிடிச்சி இந்த கையை இப்படி கொண்டு போ அப்படின்னு நான் 10 தடவை பண்ண வச்சேன்னா அப்புறம் எனக்கு என்ன ப்ராக்டிஸ் வருதோ அதை நான் ஃபீல் பண்ணலாம். ஆனால் வாய்ஸுங்கிறது அது எங்கேயோ இருக்குது. நம்ம சில இடத்துக்கு சொல்லுவோம், நான் பாட்டை நினைக்கிற நேரம் இங்கே இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது, இங்கே இருக்குது ஆனால் வரமாட்டேங்குதுன்னு அந்த ஸ்ட்ரகிள் இருக்குதுல்ல, அதில் தான் இன்ட்ரெஸ்டிங் வாய்ஸ். ஏன்னா வாய்ஸ் வந்து நான் நினச்ச நேரம் அப்படியே டக்குன்னு வரும் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது அப்படி வராது. அதுக்கு எப்படி உடம்புக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ ஒரு நடிகனுங்கிறத அவ்வளோ வாய்ஸுக்கும் கொடுக்கணும். ஏன்னா கையை விட்டு சொல்ல முடியாதுல்ல, இங்கே தான் வாய்ஸ் இருக்குது, இங்கேருந்து சொல்லுங்கள் பிடிச்சி சொல்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. இவங்க எல்லாருமே என் வாய்ஸை பற்றி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இப்படி தானே பேசிக்கிட்டுருக்கேன், அந்த மாதிரி பேசும்போது இந்த வாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோடய வாய்ஸை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் நிறைய டைம் எடுத்து இப்போ ஒரு பாட்டு நம்ம பாடும்போது அந்த டியூன் நமக்கு தெரியுது. சொன்னது நீதானா அப்படின்னு ஒரு பாட்டை நினச்சிக்கிறீங்களேன், அப்போ அந்த மைண்டில் சுசிலா அம்மா பாடின பாட்டு எங்கள் மைண்டில் இங்கே இருக்குது. அது நான் திங்க் பண்ணும்போது சொன்னது நீதானா அப்படின்னு நான் எடுக்க ஈஸியாக இருக்குது, அது இருக்குது. பட் ஆக்டிங் வந்து ஒரு குரலை வந்து நான் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கேரக்டருக்கு நான் அந்த குரலை எப்படி யூஸ் பண்ண போகிறேன், அப்போ அதுக்கு எப்படி உடம்புக்கு ABCD ஆனால் அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி குரலுக்கும் நிறைய ஸ்தானங்களில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஸ்தானத்தில் இருந்து பேசுகிற நேரம் அந்த ஆர்டிஸ்ட் என்னம்மா பண்ணுறாங்கன்னு நான் என்னை பெருமையாக சொல்லிக்கிடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த இவங்க தான் ஆர்டிஸ்ட்டில், ஏ இந்த ஆர்டிஸ்ட் போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நான் வந்து வெளியில் போகிற நேரம் நான் எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு எப்பயுமே வெளியில் ஈஸியாக நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எப்போ நான் நடிக்கிறேனோ அப்போ தான் நான் நடிகை. மற்ற நேரம் நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான், அதை நான் ரொம்ப நம்புவேன். அதனால் நான் எப்படி அப்படியே பேனு போயிடுவேன் நான். அப்போ என்னை பார்த்தா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு விட்டுருவாங்க. எப்போ நான் இது என்ன வேலை, இல்லை ஏதாவது ஒன்று பேசுகிறேனோ, இல்லை நான் சிரிக்கிறேனோ, அப்போ வந்து கேட்பாங்க, ஏய் நீங்கள் நடிகையா அப்படிம்பாங்க. எனக்கே சிரிப்பாக இருக்கும், இவ்வளோ நேரம் நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது நான் நடிகைன்ட்டு, ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். சில பேர் பெட் கட்டிக்குவாங்க, ஒரு மணக்குள பிள்ளையார் கோயிலில் போயிட்டு நான், இது ஒரு நல்ல விஷயம், மணக்குள பிள்ளையாருக்கு நாங்கள் எல்லா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒரு ப்ளே பண்ணுறதுக்காக வேண்டி போயிருந்தோம், டான் ஜோஹான்னு ஒரு ப்ளே. அப்போ எல்லோரும் சொன்னாங்க பிள்ளையாரை திருடுனா அதிர்ஷ்டம் அப்படின்னு. இப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், சரி இன்றைக்கி போய் திருடி பார்ப்போம் யார் திருடுறதுன்னு. ஸோ எல்லோரும் போய் நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிறோம், எப்படா திருடுறது, அந்த பிள்ளையார் விலை 5 ரூபாய் தான் பட் திருடணும். ஸோ சரின்ட்டு நான் போயிட்டு இப்படி கையை வச்சிட்டேன், கையை வச்சதும் பின்னாடி ஒருத்தர் வந்து, ஏமா அது நீங்கள் தானே அப்படின்னா. எனக்கா உதைக்குது, ஐயையோ ஒரு 5 ரூபாய் விஷயம் ஆனால் அசிங்கம் அப்படின்னு.
அப்போ நான் சொன்னேன், என்ன அப்படின்னு. இல்லை நாங்கள் பெட்டு கட்டியிருக்கோம், உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம், அவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் குரலை கேட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா நடிகை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து சிந்து பைரவியில் ரெண்டு பேரும் பெட் கட்டிவாங்களா அந்த மாதிரி அதுக்காரு. இல்லை அவங்க அதெல்லாம் இல்லைன்னு அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு பாதி கொடுக்குறதுன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி நான் தான் அவங்க அப்படின்னு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் தாங்கலை. ஓ பத்தியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. பட் நான் பிள்ளையார திருடிட்டேன், அதை கண்டுபிடிக்கல அவங்க. சரின்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ என் குரலை வச்சு ஒருத்தவங்க என்னை அடையாளம் கண்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மனசில் அந்த குரலை நான் எவ்வளோ பதிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. அப்புறம் நான் ஆக்ட் பண்ணுற நேரம் எக்ஸ்ப்ரெஷனையோ இல்லை மூமெண்ட்டை என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இதை பற்றியெல்லாம் நான் திங்க் பண்ண மாட்டேன். இந்த குரலை வந்து எப்படி எந்த மாதிரி சவுண்டு க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ணுவேன். அது திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் வந்துடும். இப்போ நான் ஃபேஸ் இப்படி வச்சுட்டு நான் பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும் நான் என்ன மாதிரி ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்ததுமே ஃபேஸ் தன்னாவில் மாறும், கண் மாறும், என்னோடய மூச்சு மாறும். அப்போது நான் நடிக்கிற நேரம் இந்த அம்மா இயல்பாக இருக்காங்கப்பா, பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி இருக்காங்கப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிலாம் நான் அழகதை பார்த்துட்டு எனக்கும் அழுக வருதுப்பா இப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் எடுக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதை எப்படி நான் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறேன், அது எனக்கு அதான் என்னோடய டெக்னிக். சரியா, அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுனா வாய்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க யாராவது, ரைட்டா? அப்புறம் என்ன சொல்லலாம், நான் வந்து கூத்துப்பற்றையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 ப்ளே பண்ணேன். அந்த ப்ளேயில் எல்லாம் வந்து எங்களுக்கு நிறையா, அப்போ சொன்னேன்ல, எக்ஸ்பெரிமெண்டல் தியேட்டர் குரூப். ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயம் நடிக்கலாம், எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம பாடி, வாய்ஸ், நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் எனக்கு கூத்துப்பற்றையில் இருக்க நல்ல ஒரு அனுபவம் என்ன கிடச்சிச்சின்னா, எனக்கு இந்தியன், முக்கியமான இந்தியன் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சுது, ஃபாரின் டைரக்டர்ஸோட நிறையா ஒர்க் பண்ண கிடச்சிது. அப்போது ஒவ்வொரு மெத்தட், நம்ம ஒவ்வொரு மெத்தடு ஒவ்வொரு பிளேக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் கிடைச்சிச்சு. அப்போ அதை வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் ராமானுஜம் சார், முத்துசாமி சார், ரவீந்திரன் சார், இவங்கெல்லாம் எங்கள் கூடையே எங்களை வந்து சித்தப்பா, பெரியப்பா, மாமாங்கிற மாதிரி எங்களை அரவணைச்சி அப்படியே அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கலைராணியை பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லலாம், கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து இவங்க நிறையா ப்ராசஸில் நாங்கள் போகிற நேரம் இந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் 12 தியேட்டர் குரூப்ஸுக்கு வந்து எங்களை மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும், கேரளா, ஹைதராபாத், பாம்பே, எல்லா ஊர்லேயும் வந்து, பூனே, இங்கே நிறைய இடத்துல வந்து அவங்க இந்த சப்போர்ட் பண்ணி இந்த 12 குரூப்ஸையும் கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் நின்று போனோம், ஸ்டாப் பண்ண பிறகு நமக்கு கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியில் சேலரி கிராண்ட் கிடச்சிது. அப்புறம் வந்து ஐஎஃப்ஏலேருந்து பெங்களூரில் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணனால எங்களுக்கு வந்து ஒரு குரூப்பாக நாங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அந்த குரூப்பில் தான் பசுபதி, ஜெயக்குமார், குமரவேல், ஜார்ஜ், நிறைய ஆக்டர்ஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம் சினிமாவில், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த டைமில் நாங்கள் யாருமே திருப்பி சினிமாவுக்கு போகணும்னு விரும்பவே இல்லை. ஏன்னா தியேட்டருங்கிறது நம்ம ஒரு விஷயம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறோம், ஆடியன்ஸ் நேராக எங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்க முடியுது, சந்தோஷமாக இருக்குது, நானே ராஜா, நானே மந்திரிங்கிற மாதிரி நமக்கு ஃபுல் இதுவும் கிடைக்கிது,
ஃபில்ம்னு வரும்போது நான் ஒரு ஆக்டராக இருக்கிற நேரம் எனக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்குறாங்க, எல்லா நேரமும் நல்ல ரோல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் என்ன மாதிரி ரோல் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு அந்த ரோலுக்காக வேண்டி எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஃபைனலாக அந்த சீன் இருக்கானே தெரியலை. அவர் வந்து கதை சொன்னார், இந்த மாதிரி முதல்வன் கதை, இந்த மாதிரி அம்மா பார்ப்பாங்க, புள்ளை பாம் வெடித்து செத்து போயிடுவாங்க அப்படின்னா. அப்போ நான் என்ன அறியாமல் சிரிச்சிட்டேன். அப்போ நான் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, அம்மா அப்பானா கட்டி போடணும், பாம் வெடிக்கணும், அக்கா தங்கச்சி இருந்தால் ரேப் பண்ணணும், இப்படி தானே இங்கே நம்ம தமிழ் சினிமா கதை இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சொன்னீங்க இதான் நான் ஃபீல் பண்ணேன்.